அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பிபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பகுதிகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். கடந்த சமீப காலமாக 144 கொரோனா சூழ்நிலை இருந்ததுனால அது சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து இந்த சேனலில் 7 பதிவுகள் பதிவிட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கு வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற பதிவு என்னென்னா, இனி வருங்காலங்களில் ஆர்டிஐ சம்மந்தமான பதிவுகள் தொடர்ந்து பதிவிடலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில் நம்ம வந்து கேதர் பண்ணலாம், அதாவது என்னென்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை என்னோடய சேனலில் என்ன இருக்குது அவைலபிலிட்டிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். எப்போவுமே வீடியோவில் போய் வீடியோ பார்ப்பாங்க, ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதில் வந்து தொகுப்பாக வச்சுருக்கேன். ஆர்டிஐ சம்மந்தமாக ஒரு 4 வீடியோக்கள் இருக்குது, கொரோனா சம்மந்தமாக தொடர்ந்து 7 நாட்கள் போட்ட 7 வீடியோ இருக்குது, ஜிபிடிபி சம்மந்தமாக ஒரு 6 வீடியோ இருக்குது, கிராம சபா சம்மந்தமாக ஒரு 43 வீடியோ இருக்குது, எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது. இது மட்டுமல்லாது கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு சிஎம் அந்த பேர் அடிச்சுட்டு எந்த சேனலோ அந்த சேனல் நேம் அதில் கிளிக் பண்ணிட்டு கம்யூனிட்டி டேப்பில் போனீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் என்னென்ன பதிவுகள் போடுறேங்கிற அந்த பதிவோட இமேஜ் அதோடய லிங்க் இருக்கும். வரிசையாக கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் பழைய பதிவுகள் அனைத்தும் டேரெக்டாக இதிலேருந்து கிளிக் பண்ணி லிங்குக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இன்றைக்குள்ள பதிவு போகும். அதுக்கு முன்னாடி என்னோடய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஹோம் பேஜ், அதில் போய்ட்டு சைட் மேப் கிளிக் பண்ணேன். என்னெல்லாம் டீட்டெயில் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு கமிஷனர் டீட்டெயில் இருக்குது, ஆர்டி ஆக்டு ஃபீஸ் டீட்டெயில், ஹைகோர்ட் ஃபீஸ் ரூல்ஸ்னு இருக்குது. இதில் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், அதாவது அதிகமான விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. முக்கியமாக நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டுமே தமிழில் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க உட்காந்து பொறுமையாக எல்லா இதுவும் பாருங்கள். நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டிஏயோட ஃபீஸ் டீட்டெயில் வந்து இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஃபீஸ் எப்படி கட்டுறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியிட்டிருக்குது. அதாவது ஒரு விண்ணப்பம் நீங்கள் அனுப்பும்போது 10 ரூபாய்க்கு ஒரு ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டுறீங்க, அதுக்கப்புறம் தகவல் வாங்குறீங்கன்னா A4 A3 சீட்டுனா பக்கம் 1-க்கு 2 ரூபா. இன்னும் பெரிய தாளாக இருந்தால் அதுக்கு என்ன செலவோ அந்த செலவு. இன்னும் 2G பிரிவின்களை விசிட் போவீங்க, அதுக்கு வந்து முதல் ஒரு மணி நேரத்துக்கு கட்டணம் கிடையாது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்க்கு எதுவும் சிடி டிவிடி அந்த இது வாங்குற மாதிரி இருந்தால் 50 ரூபா பே பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நீதித்துறை சார்ந்த ஆவணங்கள் தவிர மற்ற ஆவணங்களின் நகல், அதாவது சில இதெல்லாம் வந்து இப்போ பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து ஒரு சில ஆவணங்கள் விலை வந்து ரொம்ப அதிகம் இருக்கும், அதை நம்ம ஆர்டிஐ போட்டு குறைஞ்ச விலையில் வாங்கடான்ட்டு அதிக விலை இருக்கும் பட்சத்தில் அந்த உரிய விலை அதிகமாக இருப்பின் அது வந்து சொல்லிக்கலான் இருக்காங்க. எந்த தலைப்பின் கீழே பணம் கட்டணும் அதுதான் இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. 70 அதர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், 60 அதர் சர்வீஸ். இந்த தலைப்பை எழுதி பே பண்ணணும். எங்கே பே பண்ணணும் அப்படின்னா, கருவூலம், சம்பளம் மற்றும் கணக்கு, பாரத வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் கட்டணம் செலுத்தி அதுக்கு சான்றாக செல்லானே பொது தகவலருக்கு இணைத்து அனுப்ப வேண்டும். அதாவது நீங்கள் மோஸ்ட்லி எங்கே கிடைக்கணும், தாலுகா ஆஃபீஸ் போங்க, அங்கே கருவூலகம் இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு எத்தனை ரூபாய் கட்டணும்னு சொல்லி அனுப்புனாங்களோ அந்த லெட்டர் காமிச்சில ஆட்டோமேட்டிக்காக அவங்க செல்லான் தந்துடுவாங்க. அந்த செல்லானை ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க எஸ்பி பேங்க் இல்லைனா அவங்கக்கிட்ட சம் ஆத்தரைஸ்ட் பேங்க் எதுவும் கேளுங்க, ஐஓபியாக இருக்கலாம். ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துலேயும் அந்த ஆத்தரைஸ்ட் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்க் எதுவும் கேட்டுட்டு அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். இந்த தலை அங்கே மட்டும் தான் பே பண்ண முடியும், அதனால் ஆத்தரைஸ்ட் பேங்க் எதுங்கிறத அங்கே கேட்டுடுங்க. ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது, இதை நீங்களே இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது போக இன்னும் செகண்ட் அப்பீல் ஃபார்மேட்டு, வரும் நாட்களில் நான் இது வரைக்கும் அனுப்பின பதிவுகளோட பதிவும் லிங்கை என்னோடய வீடியோவில் போடுவேன். தற்போதைக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2 மெயில் முறையில் கட்டணம் எதுவும் கிடையாது, வெள்ளைத்தாளில் அனுப்பினாலே போதுமானது. டைப் பண்ணி இல்லைனா கையால் எழுதிட்டோ அனுப்பலாம். லெட்டர் கட்டி யூஸ் பண்ணவே கூடாதுன்னு போட்டிருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு மாடல்கள் இருக்குது. இது ஒரு மாடல் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே,
இப்போ அது போக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டிஏல நிறைய கேஸ் நடந்திருக்கு. அதாவது வந்து எப்போவுமே இதில் முக்கியமாக இதில் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கும், ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு ஒரு கேஸ் நம்பரை போட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிட்டுருவாங்க, இந்த கேஸ் தீர்ப்பின்படி உங்களுக்கு தகவல் வழங்க இல்லான்ட்டு. அப்படி ஒரு கேஸ் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் போய்ட்டு ஹீரிங் டேட் உங்களுக்கு டேட் தெரிஞ்சால் அந்த டேட்டில் பார்க்கலாம், இல்லை அந்த மந்தில் போய் பார்க்கலாம். கேஸ் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சால் அந்த கேஸ் நம்பர் வச்சு பார்க்கலாம். இந்த மூணு இதுவும் ஒர்க் ஆகுது. பெட்டிஷன் நேமு பெட்டிஷன் அட்ரஸ் வச்சு சர்ச் பண்ணால் அந்தளவுக்கு கரெக்டாக வரல. டேட் பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் வந்து போகவே இல்லை ஒரு சூழ்நிலை காரணமாக, அந்த கேஸ்க்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அதுதான் பார்க்க போகிறோம். ஜனவரி 23 இதில் உங்கள் நேம் இருக்கும். இந்த இருக்குது கேஸ் நம்பர் வந்து 8733-2019 உள்ள கேஸு. நடந்தது 23/1/2020 தமிழ்குமார் அவங்க வந்து ஜட்ஜாக வந்து இருந்திருக்காங்க. என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அதை ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம். கேஸ் வந்து மேல்முறையாளர் நானும் பொது தகவல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பொது போக்குவரத்துத்துறை. கண்டிப்பாக ஆஜராகணும், அன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை காரணமாக ஆஜராக முடியல. இருந்தாலும் ஒரு லெட்டரை வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன், இந்த சூழ்நிலை காரணமாக என்னால் அணுக முடியல உங்கள் ஆஃபீஸுக்கு, எனக்கு வந்து வழங்கப்படாமல் இருக்கும் ஒரு சில தகவலை கொடுங்கன்ட்டு. என்ன தகவல் கேட்டிருந்தேன்னா, திருநெல்வேலி மாவட்டம் தெசமலை பேருந்து மனையில் இயக்கப்படுந்த அனைத்து பேருந்துகளுக்கான வழித்தேட அனுமதி பெற்றுள்ள விபரத்தின் ஒளிநகல் தகவல், ஒவ்வொரு கிராமத்திற்கும் அந்த பேருந்துகள் வந்து சேரும் நேரம் புறப்பட நேரம் தகவல், வழித்தடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பணிமனையில் பணியாற்றி வருகின்ற ஓட்டுநர் நடத்தினர் மேனேஜர் டெக்னீஷியன் மற்றும் நபர்களின் பெயர் மற்றும் அரசு பணி அடையாள எண் பணிப்பதிவேடு ஆவணத்தில் உள்ள ஒளிநகல் வருகை பதிவேட்டு கையெழுத்திட்ட ஒளிநகல் அனைத்து பேருந்துகளுக்கான ஆர்சி புக் ஒளிநகல் ஸ்டேஜ் வாரியான கட்டண விபர தகவல்கள் காப்பீடு ஆவணத்தின் அதாவது இன்சூரன்ஸ் ஒளிநகல்கள் திசைமலை பேருந்து மனையில் உள்ள பேருந்துகளுக்கு டீசல் எதிர்நிலை போடப்பட்டது. ஒரு நிறைய டீடைல் கேட்டிருந்தேன் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் என்ன தான் நடக்குதுங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க ஒரு சில தகவல் வந்து எனக்கு தரலை, தராத எனக்கு வழங்க சொல்லி நான் வந்து மேல்முறையாக பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஆஜராக முடியாததுக்கும் எனக்கு வந்து தகவல் வழங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன். கடைசியில் வந்து அவங்க வந்து எல்லா தகவலுமே எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க, அதுவும் இலவசமாகவே. இதுவும் கிலோ கணக்கில் வந்துச்சு, ஒரு 600-700 பேப்பர் தாண்டி இருக்கும், நிறைய டாக்குமெண்ட் வந்துச்சு. ஓகே, இது வந்து அந்த டேட்டை வச்சு பார்த்தோம். இன்னும் பார்க்குறா இருந்தால் மந்த வச்சு பார்க்கலாம். கேஸ் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கேஸ் நம்பர் வந்து 8733 இயர் வந்து 2019. ஏதாவது கேஸ் நம்பர் போட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்கன்னா அதில் எடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் பேர் எங்கே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த கேஸ் வரலை. ஓகே, கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரணும். சரி வரல, ஓகே இருந்துட்டு போட்டோம், பேக் போயிடுவோம். இன்னொரு சில முக்கியமான தகவல் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதில் நிறைய கேஸ் டீட்டெயில் இருக்கும், ஒவ்வொன்றும் படித்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. கேஸ் லிஸ்ட்டு இப்போ சென்னைக்கு வாரீங்கன்னா செகண்ட் அப்பீல் பண்ணிடுவீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு கேஸ் இத்தனாம் தேதி வாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த தேதியில் உங்களுக்கு யார் விசாரிக்காங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு காலையில் போடுறதுன்னா ஃபார்னூன் இல்லைனா ஆஃப்டர்நூன், அந்த காலையா மாலையாங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதை அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் பெயர் இருக்கும்,
எந்த டயத்தில் நடக்கும் உங்களுக்குங்கிற, எத்தனாவது ஆளாக நீங்கள் கேஸில் விசாரணைக்கு வருவீங்கிறது தெரிஞ்சிடும். இந்த கேஸ் விசாரிக்கிறது வந்து மாநில தொழில் ஆணையர் திருக்கோமுருகன் அவங்க வந்து விசாரிக்காங்க. டேட்டு வந்து பெயர், உங்கள் அந்த சீரியல் நம்பர் இருக்கும், உங்கள் கேஸ் எத்தனை வருங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் எடுத்துக்கலாம், கேஸ் லிஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம் எந்த டயத்தில் என்னைக்கு வருதுன்ட்டு. அதை ஆர்டிஏல வந்து அப்ரிசியேஷன், அதாவது தவளானதுக்கே வந்து செலவங்க எழுதிப்பாங்க. இந்த கேஸ் உங்கள் தவளானதுக்கு நான் வந்ததுனால எனக்கு வந்து ஒரு சில தகவல் கிடச்சிக்கிட்டு நன்றி தெரிவித்து கடிதம். நீங்களும் உங்கள் மூலம் நீங்கள் வந்து ஆர்டிஏல ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களை நடந்திருந்தால் அவங்களுக்கு தாராளமாக நன்றி தெரிவித்து அனுப்பலாம். முக்கியமான கடிதங்கள் வந்து இந்த ஆன்லைனில் இடம்பெறுது. 401Bங்கிறது எல்லா ஒரு ஆஃபீஸும் தாமாக முன் வந்து ஒரு சில தகவல்களை முன்னாட வெளியிடணும். அதுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையமும் தாமாக முன் வந்து பல்வேறு தகவல்களை இதில் வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து சேல்ரி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க புத்தகங்கள், ஜட்ஜிக்கு எவ்வளோ சேல்ரி, என்னையிலேருந்து பணியில் இருக்கிறாங்க, எந்த தேதியிலேருந்து பணியில் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க பொறுப்பு, ரிட்டையர்டான அந்த டீட்டெயிலு எல்லாமே இருக்குது. தாமாக முன் வந்து வெளியிட வேண்டிய தகவல் இது எல்லாமே. இதில் வந்து சேல்ரியும் இருக்குது, அதை முக்கியமாக உங்களுக்கு ஷோ பண்ணணும். அதுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். பல்வேறு ஜிஓக்கள் ஒவ்வொருத்தங்களும் என்ன பொறுப்பில் இருக்காங்க, டெஸ்டினேஷன், அவங்களுடைய தொடர்பு எண், சேல்ரி, மந்த்லி ரிமினரேஷன், தலைமை அவங்களுக்கு 250,000, நார்மல் தகவல் ஆணையருக்கு 225,000 சேல்ரி, 225,000 நல்ல ஒரு அதிகமான சேல்ரி. மந்த்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கிரேட் வைஸ் என்னென்ன சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இவங்களுடைய பட்ஜெட் அலோகேஷன் 2019 எவ்வளோ ரூபா அவங்க வந்து அலோகேட் பண்ணாங்க, 8,39,68,000 அவ்வளோ ரூபா தவளானதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து எவ்வளோ அப்பீல் ஆச்சு, பெண்டிங் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்காங்க, டிஸ்போசல் கேஸ் எல்லாமே. ஓகே, இப்படி தாமாக முன் வந்து பல்வேறு தகவல்களை இதில் வெளியிடுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருந்தாலும் இதில் வெளியிட்டிருப்பாங்க. ஏதாவது போஸ்ட்மெண்ட் ஆகுது கேஸ்னால் உங்களுக்கு ஃபோன்லேயும் சொல்லுவாங்க, சம்டைம் இதில் ஆன்லைன்லையும் வெளியிடுறாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் வந்து இயர் வாரியாக இதில் வந்து எடுத்துக்கலாம். 2016 வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, மீதி உள்ளது அப்டேட் பண்ணல. தமிழ் இங்கிலீஷாங்கிறத எடுத்துக்கலாம். ஃபார்மெட் எதுவும் தேவைப்பட்டால் செகண்ட் அப்பீல் ஃபார்மெட் இருக்குது, நான் கம்ப்ளைண்ட்ஸ் தமிழ், சஜஷன் ஃபார்மெட் ஃபார் ரிப்ளை தமிழில் இருக்குது. பொது தகவலில் வந்து வேறு யாருக்கா மாற்றி விட்டாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அதிகமான இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. இதுக்கான பிபிடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். வருங்காலங்களில் ஆர்டி அந்த பிரிவுகள் குறித்த வீடியோக்கள் எல்லாமே தமிழில் நான் வந்து இதில் இருக்க பிரிவுகள் எல்லாமே இதில் வந்து அவங்க வந்து ஆக்ட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறாங்க. புரியுறதுக்கு படித்தா எல்லோருக்கும் புரியாது. தமிழில் சுருக்கமான பிபிடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வருங்காலங்களில் தொடர்ந்து வீடியோவை வெளியிடுறேன். இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்த்தது ஜட்ஜ்மெண்ட்டு, கேஸ் லிஸ்ட்டு, இதில் வந்து ஃபீஸ் எவ்வளவு, தாமாக முன் வந்த தகவல் என்னென்ன, ஒர்த்தி கேஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஏதாவது ஒரு வேலியபுள் கேஸ் சம்திங், ஸ்டூடெண்ட்டு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது, அப்படி முக்கியமான ஒரு சில இது வந்து இருக்குது. அதில் ஜட்ஜ்மெண்ட்டோட கேஸ் நம்பர் இருக்கும், அதை ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, என்னுடைய இந்த ஆர்டிஐ பேசிக் முதல் நாள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா ஆர்டிஐ சம்மந்த நோட்டிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல